வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் குர்குரே எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு நம்ம இந்த குர்குரே பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு கால் கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஹாஃப் டீஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து கையில் நல்லா திரண்டு வரக்கு வேண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. நல்லா மாவு வந்து கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அதை வந்து நீல வாக்கில் நல்லா இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து கையில் தேய்ச்சி நீட்ட நீட்டமாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் போட்டு இந்த குர்குரேவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா சிவப்பாக நல்லா ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து மேலே வந்து மசாலா போட போகிறோம். அந்த மசாலாவில் தான் நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா. அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வந்து பவுடர் சுகர் பண்ணியிருக்கோம், அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அருமையான நம்மளோட குர்குரே ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குர்குரே ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.